ஹலோ அனைவருக்கும் கொடுங்க. நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பேப்பர் ஃப்ளார் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஃப்ளார் தான். ஏதாவது கலர்ஃபுல்லான பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ எடுத்திருக்கேன், நீங்கள் பிங்க்கு ரெட்டு ப்ளூ எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம், சரியா? ஓகே, அதை இதை மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நாலாம் அடிச்சுட்டு பாருங்கள். நான் அதில் வந்து ட்ரா பண்ணுறேன், பூ ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைடில் தெரியுதுல்ல பூ, அந்த ஷேப்பில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதை அப்புறம் ஷேப்போட கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மாதிரி நிறைய கட் பண்ணி எடுக்கணும். இதுலேயும் நமக்கு நாலு ஃப்ளார் மேலே வந்துடும் மடிச்சிருக்கனால. முடிஞ்ச அளவு கூட மடிச்சுக்கலாம், உங்களுக்கு அஞ்சு மடிக்க முடியினாலும் மடிக்கலாம், ஆனால் கட் பண்ண ஈஸியாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து மாற்றி மாற்றி அங்கேயுமா மடிச்சு விடுங்க, அப்போது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பூவுக்கு பார்க்க. அப்புறம் நம்ம வந்து இந்த பூக்கு சென்டரில் சின்ன பீட்ஸ் வச்சுக்கலாம், ஓகேயா? அந்த பூக்கு கான்ட்ராஸ்டான கலரில் வைங்க, செட் ஆகிற மாதிரி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ஸ் வச்சுக்கோங்க சென்டரில். க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் ஆர்ட் வித் மீமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? அப்புறம் வந்து நீடெலாம் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. ஊசி நூலில் கொறுத்துட்டு நம்ம இப்படி ஒவ்வொரு பூவாக அதில் கொறுத்து வைக்கிறோம், சரியா? நம்ம மல்லிகைப்பூ கொறுக்கிற மாதிரியே இதையும் கொறுக்குறோம். அதில் இடைக்கிடைக்கே பீட்ஸும் போட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஆர்ட் வித் மீமா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நாம் இந்த மாதிரி நாலஞ்சு நூலில் கட்டி எடுத்துக்கலாம் பேப்பர் பூவெல்லாம். அப்புறம் கடைசியில் நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படும், அதில் வந்து மரக்கலை மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாம் அதில் வந்து இதை வந்து கொறுத்து கட்டிடலாம், ஓகேவா? அப்போ அது மரத்தில் இந்த பூவெல்லாம் தொங்குற மாதிரியே அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கலர் பேப்பர் வந்து புக்ஸ் கடைகளில் கிடைக்கும், ஓகேவா? நல்ல அட்ராக்ஷனான கலர்ஸ் வாங்குங்க. பூ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் நல்லாயிருக்கும், ரேட்டு கம்மியாக தான் வரும். நிறைய சேர்த்து வாங்கினீங்கன்னா பொதுவாக வந்து கம்மியாக தான் வரும். தனியாக வாங்கும்போது ஒரு பேப்பர் 1 ரூபா அந்த மாதிரி தருவாங்க, ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட் பீஸில் வந்து நான் வந்து மரம் மாதிரி ட்ரா பண்ணி பண்ண சொன்னேன்ல, மரத்தோட கிளை, அதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்கணும். இந்த பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, ஓகேவா? கிளைகள் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி இருக்குது பாருங்கள், மரத்தோட கிளை மாதிரி ப்ரௌன் கலர் அடிக்கிறேன், ஓகேவா? ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு ஹோல் போடுறதுக்கு பஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணி அங்கங்கே ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து நான் அந்த நூலை கட்டி விடுறேன். அப்போ நம்ம அந்த கிளையில் வந்து பூ வந்து தொங்குற மாதிரியே இருக்கும் பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் அந்த கிளையில் அங்கங்கே ஒரு பூவும் நம்ம ப்ளூ போட்டு ஒட்டிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட்டில் வர அவுட்புட் நமக்கு எப்படின்னு தெரியாது, லாஸ்ட்டில் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எந்த கிராஃப்ட்டும் ஆர்ட்னாலுமே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க யாருமே. அப்படி உங்களுக்கு இடையில ஸ்கிப் பண்ணால் கூட கொஞ்சம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கண்டிப்பாக பாருங்கள் அவுட்புட்டை, ஓகேவா? இப்போ பாருங்கள் எல்லாமே நான் கட்டிட்டேன். இப்போ வந்து அழகாக கிளையில் ஹேங் பண்ணியாச்சு நம்ம பூவெல்லாம். அடுத்து அந்த பூ ஒட்டிக்கலாம் மேலே அங்கங்கே ஒன்று ஒன்று. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய் பாய்.